அப்படியே சமையல். மீன் குழம்பு செய்ய போகிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விடலாம். இப்போ சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு முழு பூண்டை போட்டிருக்கேன். முழு பூண்டை தோல் உரிச்சு போட்டிருக்கேன். ஒரு 20 பல் இருக்கும் அது. வெங்காயத்தோட பூண்டும் நல்லா வேகுது, நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு மிளகு 2 ஸ்பூன், தக்காளி 1 மூணு, வெங்காயம் பூண்டு மிளகோட தக்காளி நல்லா வந்து நெருங்கிய வந்து வதங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு புளி ஒரு 100 கிராம், 100 கிராம் 75 கிராம் இருக்கும் புளி, இதில் ஆட் பண்ணுறேன். தக்காளி புளி பூண்டு மிளகு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் நான்ஸ்டிக் பேன்லேயே இருக்கட்டும். அப்புறம் இதை தட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். நல்லா வந்து மிளகாய்த்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் மசாலாலாம் வதக்கின அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஆயில் விடுறேங்க. ஆயில் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. கடுகும் வெந்தியம் ஆட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சு வரட்டும். ஒரு 3 காஞ்ச மிளகாயில் ஆட் பண்ணுறேன். இந்த வெந்தியம் நல்லா வாசனை வர அளவு நல்லா வறுத்துனா ஸ்மெல் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க மசாலாலாம் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவோட நல்லா ஆட் பண்ணிட்டோம் பாருங்க. இது ரொம்ப நாள் வதக்க தேவையில்ல, ஆல்ரெடி ஆயிலே நல்லா வந்து வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். சும்மா 2 மினிட்ஸ் கடாயில் விட்டால் போதும். வால், தலை, சின்ன மீன் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு லெமன், ஒரு 1/2 லெமன், இப்போ நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். குழம்பு வச்ச உடனே இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்படி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லெமன், சால்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு கொச்ச உடனே மீன் போடலாம். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மீனை எடுத்து போடலாம்.
5 minutes கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.